देवाग्मूर्ति पर्यंताय विराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः. विशुद्ध विज्ञान घन स्वरूपम विज्ञान विश्राण बद्ध दीक्षम दयानिधि देह भृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये. श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाह्वनी. कृपे कृतजगद्धिते कृपणजन्तुचिन्ताभुडे रमासहचरं क्षितौ रघुधरीणयन्त्यात्रया व्यभज्यत सरिस्पतिः सकृतवेक्षणात्तक्षणात् ప్రకృష్టబహుపాతకప్రశమహేతునా సేతునా. శ్లోకత్ల పరశురామావతారత్తే స్వామి అరళి చేత అది పరశురామావతారం ఉలగతారుడే కన్నోట్టత్తిలే ఒక రొంబ ఒక హింసాత్మకమాగ క్రూరమాన అవతారమాగ ఇరుందాలం కూడా పోగ తోండినాలం కూడా అదువం కూడా பெருமாளுக்கு அதுவும் நமக்கு ஹிதத்தை பண்ணுவதற்காகவே ஏற்பட்ட அவதாரம் என்று அருள் செய்தார். இப்பொழுது ராமாவதாரத்தை பற்றி சாய்கிறார். ராமாவதாரத்துக்கு இது ராமாயணம்னு சொல்லக்கூடிய 124,000 ஸ்லோகத்தினால வால்மீகி பகவான் ராமாவதாரத்தினுடைய பெருமையை அருள் செய்தார். அதுவும் பார்க்கணும் அந்த ராமாவதாரத்துக்கு என்ன விசேஷம். அந்த ராமாயணமே சாட்சாத் வேத பிராத்தேதசாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா என்பதாக சொன்னார். அந்த வேதமே தான் அந்த வால்மீகி பகவானிடத்திலிருந்து ராமாயணமாக ஆச்சு என்பதாக சொல்லியிருக்கார். வேதத்துல சொல்லியிருக்கிறது வேற, ராமாயணம் வேற, வேதம் வேற இல்லை என்பதாக. அப்பேற்பட்ட ஒரு வேதம் இது. எஸ் நிஸ்வசித்தம் வேதகா, எம்பெருமானுடைய மூச்சு காத்தாக இருந்திருக்கிறது வேதம். அப்பேற்பட்ட வேதத்தையே ராமாயணமாக சொல்லியிருக்கேன்னாக்க அந்த ராமாயணத்துல பிரதிபாத்தியமாக தள்ளப்படுபவராக இருந்திருக்கிறவர் சாட்சாத் ராமன் தான். அந்த ராமனுக்கு எவ்வளவு சொன்னாலும் போறாது. இந்த 108 ஸ்லோகமுமே ராமனை பத்தி சொல்றதுன்னு சொன்னா கூட அது ஒன்றும் குறைவாதான் இருக்குமே தவிர அதிகமாக இருந்திருக்காது. அப்போ அந்த ஆனா இந்த தசாவதாரத்துக்கு ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு ஸ்லோகம் தான் சொல்லி இங்க ஒரு தீர்மானம் பண்ணி சொல்லிட்டு இருக்க. ஆகையில ராமாவதாரத்தினுடைய பெருமையில ராமாவதாரத்துல ஒரு சாரமான விஷயத்த சொல்லணும் அப்படின்றத தீர்மானம் பண்ணி இந்த ஸ்லோகத்தால ராமாவதாரத்தினுடைய பெருமையை சொல்ற. இந்த ராமாவதாரத்துக்கும் தயாதேவிக்கும் ஒரு பெரிய ஒரு ஒத்துமை இருந்துருக்கு. என்ன தெரியுமோ இல்லையோ, சமஸ்த ஜனனியும் வந்தே சைதன்ய சன்னிதாயினியும் சேசியும் சீனிவாசஸ் கருணாம் இவரூபிணியும் என்று சொல்லுகின்றார். ஏற்கனவே பெரியவிராட்டியாரை சொல்லும் பொழுது அந்த தயாதேவி தயன்றது ஒரு குணம். அந்த குணத்துக்கு ஒரு உரு கொடுத்தோமானால் அந்த உருவாக எழுந்திருக்கிறது. அந்த உரு கொடுத்தோமானா அது பெரிய பிராட்டியாராக ஆவாள் என்பதாக சொன்னார். அதே அந்த தயாதேவிக்கு ஒரு புருஷ ரூபத்தை கணக்கிறாம கொடுத்தோமானாக்க அந்த புருஷ ரூபத்துல இருக்கக்கூடியவள் யாரு அப்படின்னு கேட்டா அது எப்படிப்பட்ட ஒரு உருவாக தயாதேவிக்கு வரும்னா சாட்சாத் ராமனாக ஆகும். இதுதான் தசாவதார ஸ்தோத்திரத்துல சொல்லுச்சு கருணா காக்குஸ்தா என்பதாக சொன்னார். கருணையே வடிவெடுத்து வந்தவராக இருக்கிறவர் ராமர். அப்பேற்பட்ட ராமாவதாரத்தினுடைய ஒரு விசேஷத்தை இப்ப சொல்லி சொல்ல போறார். ராமாவதாரத்துல சொல்லிச்சு ராமோ ராமோ எதி ராமோ ராமயதி பிரஜானாம் அபவத் கதாகா என்று ராமாயணத்திலே சொல்லுகிறார். ராமருக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுதான். பட்டாபிஷேகம் ஆன உடனே அந்த அயோத்தியில இருந்துட்டு இருக்கவா, ஏன் லோகத்துல இருந்துட்டு இருக்கவா எல்லாருமே ராமன் ராமன் ராமன்னு சொல்லியிருந்தாளாம். எதுக்கெடுத்தாலும் ராமனை தான் சொல்லியிருந்தாளாம். இது ஒரு உலகத்துல எல்லாருக்கும் பேச்சே ராமனுடைய பேச்சு தான், வேற பேச்சே கிடையாதான். அந்த ராமனை என்னென்ன சொல்றது அப்படின்னு கேட்டா எல்லா விதமான சொல்றான். ஏதானா ஒரு வஸ்துவை பார்த்தாக்க இது ராமனுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்றது. ஏதானா ஒரு அழகான பொருளை பார்த்தோம்னாக்க
இது ராமன் பார்த்திருந்தாக்க அழகா இருந்திருக்குமே என்பதாக சொல்றது. இப்படி ஒவ்வொன்னுலயும் எதை எடுத்தாலும் ராமன் 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 தான் சொல்லுவார். இன்னைக்கு காலத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் ராமனுடைய வார்த்தையாகவே அந்த லோகம் மொத்தம் இருந்தது என்று சொல்லுகின்றார். அப்பேற்பட்ட ராமன், அந்த ராமோ ராமயதி பிரதானாம் அபவத் கிருஷாகன்னு சொல்லி எல்லா பிராணிகளும் தன்னுடைய ராமனுடைய திருநாமத்தையே சொல்லும்படியாக இருந்திருக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன காரணமாக இருந்திருக்கும்? எல்லாருக்கும் ராமனிடத்துல ஒரு ஈடுபாடு இருந்ததுதான் காரணமாக இருந்துருக்கும். அந்த ராமனிடத்துல அந்த ஈடுபாடு வரத்துக்கு காரணம் என்னவா இருந்ததுன்னா ராமனுடைய நடவடிக்கை. அந்த ராமனுடைய நடவடிக்கை எல்லாருக்கும், ராமர் என்ன பண்ணிருந்தார் அப்படின்னு, எசனேஷு மனுஷியானாம் பிரசம் பவதி துக்கிதா உற்சவேசு சர்வேஷு பிரிதேவ பரிதுஷ்யதி. ராமருடைய ராஜ்யத்துல யாருக்கும் எந்த சிரமமும் ஏற்படாது. அப்படி எதனா யாருக்கான எதனா ஒரு சிரமம் வந்துருக்குனாக்க ராமன் தனக்கே அந்த சிரமம் வந்துட்டா மாதிரி நினைச்சு உடனே அந்த சிரமத்தை போக்கடிக்கிறதுக்காக பிரயத்தனம் பண்ணுவேன். அதே மாதிரி இங்கேயும் பிரசனேஷ மனுஷியானாம் பிரசம் பவதி துக்கிதா உற்சவேசு சர்வேஷு பிரிதேவ பரிதுஷ்யதி என்று சொல்லுகிறார். யார் யாருக்கெல்லாம் விசேஷமான கொண்டாட்டம் சந்தோஷம் நடக்கிறதோ அந்த விசேஷமான ஒரு பூரிப்பு வந்ததுன்னாக்க விசேஷம் வந்ததுன்னாக்க அவ அப்பா எப்படி சந்தோஷப்படுவாரோ அந்த மாதிரி சந்தோஷப்பட்டான் ராமன். இதுதான் விசேஷம். ஒரு குழந்தை இருக்கு, குழந்தை டிகிரி பாஸ் பண்றான், அவன் வந்து ஒரு கான்வெகேஷன்ல போய் பட்டம் வாங்குறான். பட்டம் வாங்கினான்னாக்க முதல்ல சந்தோஷப்படுறவா, அந்த பட்டம் வாங்குறத பார்த்து சந்தோஷப்படுறவா யாரா இருப்பா? அவ அப்பா அம்மா தான் இருப்பா. அந்த மாதிரி உலகத்துல இருந்துருக்கிற பிரஜர்களுக்கு எந்த சந்தோஷம் வந்தாலும் யாருக்கு சந்தோஷம் வந்தாலும் தனக்கே வந்துட்டுதான் அவர் ராமர் சந்தோஷப்பட்டு எல்லாரையும் எல்லோரோடையும் சேர்ந்து இருப்பாங்க. இப்படி அந்த அயோத்தி நகரத்துல அந்த கோசல தேசத்துல ஏன் உலகத்துல இருக்கிற மக்களோட கூட தன்னையும் இணைத்து கொண்டு அவர்களுடைய சுகதுக்கத்துல பங்கிட்டு கொண்டு அவர்களில் ஒருவராக ராமன் எழுந்தருளி இருந்ததுனாலதான் ஜனங்கள் எல்லாம் ராமோ ராமயதி பிரஜானாம் அபவத் கதா என்று ராமன் ராமன்னு எல்லாருக்குமே அதே ராம வார்த்தையாகவே இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்போ இதுல லோகம் மொத்தத்துக்கும் ஹிதத்தை பண்ணவராக இருந்தாலும் கூட அந்த ராமன், இது இவாளுக்கு மாத்திரம் மனுஷாளுக்கு மாத்திரம் இல்ல, கோசலபதத்துல இருக்கிறவாளுக்கு மாத்திரம் இல்ல, ராட்சசாளுக்கு கூட ஹிதம் பண்றவராக ராமன் எழுந்துள்ள இருந்தார் என்பதை யுத்தகாண்டத்துல அருளி செய்கிறார். சர்வலோக சரண்யாய சகதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம்யதத்வரதம் மம என்று அருளி செய்கின்றார். ஒரே ஒரு வாட்டி எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணா போருமா, ராமனிடத்துல சரணாகதி பண்ணி தவாஸ்மீதி யாச்சதே உனக்கு அடிமையாக நான் இருக்கிறேன் என்று பிரார்த்தனை பண்ணி எனக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்ற பிரார்த்தனை ஒரு வாட்டி பண்ணிட்டா போறோம். அது பண்ண உடனே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத்ருதம் ததாமி என்பதாக சொல்லுகின்ற, நான் வந்து எல்லாருக்கும் அபயத்தை கொடுக்குறேன். நீ விசாரப்படுவான், ராட்சசனாக இருந்தாலும் கூட எதிரியினுடைய படையிலிருந்து நேராக வந்தவனாக இருந்தா கூட அந்த விபீஷணனுக்கும் கூட அனுகிரகம் பண்ணவர் ராமர். ஆகையாலதான் சர்வ பௌதேபியோ துதாமி என்பதை ஸ்பஷ்டமாக சொல்லுகின்றார். அப்படி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றவராக இருந்திருக்கிற ராமன், அந்த ராமனுக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த விபீஷணத்துல ஏதாவது பெரிய விசேஷம் இருந்துருக்குன்னு அவனுக்கு அனுகிரகம் பண்றாரா, இல்ல சுக்ரீவனிடத்துல ஏதாவது விசேஷம் இருந்துருச்சுன்னு சுக்ரீவனுக்கு அனுகிரகம் பண்றாரா ஒரு குரங்குக்கு? இதெல்லாம் காரணம். ஆனா ஒரு விசேஷமும் இல்லாதவனுக்கு தான் அனுகிரகம் பண்றாரு. அந்த ஒரு விசேஷம் இல்லாமல் இருக்கிறது தான் ராமனுடைய அனுகிரகத்துக்கு ஒரு காரணமாக இருந்துருக்கு, அதுதான் விசேஷமாக இருந்துருக்கு. அது ஆகிஞ்சின்னைக்கு தனர் என்பதாக சொல்லுகின்றார். யாரெல்லாம் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்றாளோ அவள்லாம் அகிஞ்சனர், அதாவது கைமாறு இல்லாதவர்களாக இருந்துருக்க. தனக்கு தன்னால கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ பண்ண முடியாதவளாக அவள்லாம் இருந்துருக்கா.
ஆகையால கர்மயோக ஞான யோகம் எல்லாம் பக்தி யோகம் எல்லாம் பண்ண முடியாதபடி உன்னுடைய திருவு, அதாவது உன்னுடைய திருவடி உன்னையே எனக்கு சரணமாக புகழாக பெற்றிருக்கின்றவர்கள் என்று சொல்லுகின்றவர்கள் இருக்காளே, அவள்தான் ஆத்தின் சின்னர்கள், அவர்களுக்கும் அனுகிரகம் பண்ணுவதாக இருந்திருக்கார். ஆகையால அப்பேற்பட்ட ராமனுடைய ஒரு பிரபாவத்தை, ராமாவதாரத்தை தயாதேவி ராமாவதாரம் எடுக்கும்படியாக பண்ணினதனுடைய ஒரு விசேஷத்தை இந்த ஸ்லோகத்தினால அருளி செய்கின்றார் சுவாமி தேசிகன். கிருபே கிருத ஜகத்ஜிதே கிருபணஜந்து சிந்தாமணே ரமா சகரம் சிதோ ரகுதுரீணயந்தாத்வயா யதஜ்யததரித்வதி சகதவேக்ஷணாதி தக்ஷணாதி பிரகிருஷ்ட பகுபாதக பிரசமஹேதுனா சேதுனா. 87வது ஸ்லோகம். தயையினுடைய காரியம் ஒவ்வொன்றுமே விசேஷமானது. அந்த தயாதேவி ஒரு பெரிய காரியத்தை பண்றா. இங்க கிருபே அப்படின்னு தயாதேவிய சம்போதனை பண்ற. கிருத ஜெகத்ஜிதே கிருபணஜந்து சிந்தாமணே கிருபே அப்படின்னு சொல்ற மூணும் தயைக்கு விசேஷம். என்ன கிருத ஜெகத்ஜிதே, உலகத்துல இருக்கவர்களுக்கு சிதம் பண்ணுபவர்களாக இருந்துட்டு இருக்கா. கிருபணஜந்து சிந்தாமணே, தீனமான ஜனங்களுக்கு வேண்டிட்டெல்லாம் கொடுக்கக்கூடிய சிந்தாமணியாக விளங்குபவளாக இருந்திருக்கிறான் தயாதேவி. ஆகையால அந்த தயாதேவியை பார்த்து தயே என்று சம்போதனம் பண்ற, கிருபேன்னு சொல்லி சம்போதனம் பண்றாருங்க. இங்க இதுக்கு காரணம் என்ன, ஆசிரித அனாசிரிதம் இல்லாமல் எல்லா மக்களிடத்திலையும் அனுகிரகம் பண்றார் என்று சொல்றார். இந்த ஆசிரித அனாசிரிதால்னா தன்னை சேர்ந்தவர்கள், எதிரிப்படையிலே இருக்கிறவர்கள் என்று வித்தியாசம் இல்லாமல், எதிரிப்படையிலே இருக்கிறவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறவராக இருந்திருக்கிறவர் இந்த தயாதேவி. அந்த தயாதேவியினுடைய பிரேரணையினால எடுத்த அவதாரமான படியினால அவள் எப்படி இருக்காளோ அவள் தான் கருணா காக்குஸ்தர், தயினுடைய ஒரு புருஷ ரூபந்தான் ராமாவதாரம். ஆகையால இது சொல்லச்சு கிருத ஜெகத்ஜிதே கிருபணஜந்து சிந்தாமணே என்கிற சம்போதனங்கள்லாம் தயைக்கும் பொருந்தும் ராமனுக்கும் பொருந்தும். இப்ப அப்படி என்ன ராமர் பண்ணிட்டார், யுத்தகாண்டம் நடக்கிறது, யுத்தகாண்டத்துல ராமனுக்கும் ராவணனுக்கும் பிரமாதமான யுத்தம் நடக்கிறது. யுத்தம் நடந்த பிறகு அந்த யுத்தத்துல ராமன் கை வாங்குகிறான், ராவணன் கை வாங்குகிறான். அதாவது ஒரு சமயத்துல ராவணனால ராமனோட எதிர்த்து போரிட முடியாத ஒரு நிலை, ரொம்ப சிரமமா இருந்துருக்கு. அப்ப ராவணனுடைய சாரதி தேர அனண்ட ஓட்டி போயிடுறான் ராவணனுக்கு நேரம் இல்லாமல். அப்போ இது அனண்ட ஓட்டி போன உடனே கொஞ்ச நாள் கழிச்சு ராவணன் மூர்ச்சி அடைஞ்சிருந்தா கொஞ்சம் ஆசுவாசமாய் ராவணன் ஏந்திருக்கான். ஏந்த உடனே தன்னுடைய சாரதியை பார்த்து கோச்சிக்கிறான், இப்படி ஒரு தப்பான ஒரு காரியத்தை பண்ணிட்டியே, என்னுடைய பேருக்கு கலக்கம் வரக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு செயலை நீ செஞ்சுட்டியே என்று தன்னுடைய சாரதிய ராவணன் கடிந்து கொள்கிறான். என்ன பண்ணிட்டான், சத்ரோகோ விக்ஷாத வீரியச, எதிரியாக இருந்தனா கூட எனக்கு எதிராக இருந்துருக்க ராமன் அவனுடைய பராக்கிரமம், ரஞ்சனீய விக்ரமன்கின்ற தன்னுடைய பராக்கிரமத்தினாலேயே எல்லாரையும் கொண்டாடத்த, எல்லாராலையும் கொண்டாட தகுந்தவராக இருந்திருக்கிற அந்த ராமபிரானுக்கு எதிர நான் சண்டை போடச்சு, என்னை கொண்டு போய் ஒரு சாதாரண மனுஷன் தோத்து ஓடுற போறவன் மாதிரி என்னை பின்னாடி எடுத்து வந்துட்டியே என்று ரொம்ப வேதனையோட அந்த சாரதியை கடிந்து கொள்கிறான். அதுக்கு காரணம் ராமனுடைய பராக்கிரமம். ராமனுடைய பராக்கிரமத்தை பார்த்து எதிராளியாக இருந்தாலும் கூட ராவணனும் கொண்டாடுகிறான் என்றால் அது எப்பேற்பட்ட பராக்கிரமம் என்றதை பார்க்க வேண்டும். அந்த ராவணன் அப்போ அவன் மறுபடியும் வரான், சண்டைக்கு வரான். சண்டைக்கு வந்த பிற்பாடு மறுபடியும் அந்த ஒரு ஸ்திதியில ஒரு சமயத்துல பார்த்தோம்னாக்க ராவணனால சண்டை போட முடியாத ஒரு சமம் இருக்கு. அப்ப சொல்றான்,
நீ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு ஆசுவாசப்படுத்து வா என்று போய் நாளை வா என்று அந்த ராவணனை அணைச்சு வைக்கிற. இப்படி ராவணனை அணைச்சு வைக்கிறதுக்கு காரணம் என்ன? யாரானா ஒரு பெரிய சத்ரு, சத்ருவாவுக்கு தப்பு போன காரியம், வெறும் சண்டை போட்டதில்லை, ஒரு ராஜ்யத்துக்காக சண்டை போட்டவன்லாம் இல்லை, தன்னுடைய அனன்யா ராகவேணாகும் பாஸ்கரேன பிரபாயதான்னு சொல்லி சூரியனையும் சூரியனுடைய காந்தியையும் எப்படி பிரிக்க முடியாததாக இருந்துருக்கோ அந்த மாதிரி என்னையும் ராவணையும் பிரிக்க முடியாது, நாங்க ரெண்டு பேரும் சூரியனும் சூரியனுடைய பிரப மாதிரியும் என்று சொல்லுகின்ற சீதா பிராட்டியையே பிரித்தவனாக இருந்திருக்கவன் அந்த ராவணன். அந்த ராவணன் தான் சொல்லச்சே பொல்லா வரக்கனை கிள்ளி கிழந்தானே கீர்த்தினை பாடி போய் என்று ஆண்டாள் நாச்சியார் பாடி செய்கின்றார். பொல்லாவரக்கன் என்பதாக பெருமாளிடத்திலிருந்து பிராட்டியை பிரித்த ஒரு மகாபராந்தத்தை பண்ணியவனாக இருந்திருக்கவன் ராவணன். அந்த ராவணனை கூட இன்று போய் நாளை வா என்று ராமர் சொல்லுகிறார் என்று சொன்னார். அதுக்கு காரணம் என்ன என்று பார்க்க வேண்டும். அதுக்கு காரணம் ஒரே காரணம்தான், நாளைக்கு இன்று போய் நாளை வரும் பொழுது ஒரு கால் அவனுக்கு புத்தி மாறி ஒரு கால் அவன் தன்னுடைய மறுபடியும் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணி அல்லது ராவணை நண்பனாக ஏற்றுக்கொண்டு சீதா பிராட்டியே சமர்ப்பித்தானே ஆனால் அவனையும் ஒத்து விடணும், அவனை வதம் பண்ணக்கூடாது என்பதற்காக தான் ராமர் இன்று போய் நாளை வா என்று இந்த அன்னைக்கு போயிட்டு மறுநாள் வரும்படியாக சொன்னார். ஆகையால ராமனை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஹிதம் பண்ணணும் என்கிற ஒரே எண்ணம் தான் இருந்துருக்கு. அப்பேற்பட்ட ராமன் அது தயாதேவிக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம். என்ன தயாதேவி தான் ராமனாக அவதாரமானவள். அத சொல்ற கிருபணஜன் கிருத ஜெகத்விஜே கிருபணஜந்து சிந்தாமணி என்பதாக. சிந்தாமணி என்கிறது ஒரு ரத்ன விசேஷம். அந்த ரத்ன விசேஷம் என்ன பண்ணும், அந்த ரத்னம் அதை வச்சுருக்கவா யார் இருக்காளோ அவளுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரிதான் இந்த பெருமாள் அந்த தயையும் ஆசிரித்தவா, தயையை யாரெல்லாம் ஆசிரித்தவாளாக இருந்துருக்காளோ அதாவது தயையுடைய சீனிவாசனை ஆசிரியித்தவர்கள் எல்லோருக்கும் வேண்டிட்டெல்லாம் தரக்கூடியதாக இருந்துருக்கும். அது மாத்திரமில்ல, அந்த சிந்தாமணியை யார் வச்சுருக்காளோ அவளுக்கு அந்த சிந்தாமணி புத்திர பௌத்திராதி பரம்பரையில பிள்ளை பிள்ளைக்கு பேரன் அப்படின்னு எல்லாருமே அந்த சிந்தாமணியை வச்சிருந்தாள்னா கூட அவளுக்கெல்லாம் கூட அது எப்படி அனுகிரகம் அதாவது வேண்டிய பலனை கொடுக்கும்படியாக இருந்துருக்கோ அந்த மாதிரிதான் அந்த சீனிவாசனுடைய கட்டாட்சம் எல்லாருக்கும் பிள்ளைன்னு சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற எல்லாருக்குமே அந்த சீனிவாசனுடைய கட்டாட்சம் இருந்ததுன்னாக்க சகல க்ஷேமமும் க்ஷேமங்களும் ஏற்படும் என்பதை தெரியப்படுத்துவதற்காக கிருபணஜந்து சிந்தாமணி என்று சொல்லுகின்றார் அந்த தயாதேவியை சொல்லும்போது. கேசவந்தவர் ஈழ்மேல் எமரே எழுபிறப்பும் என்று அழ்வார் சாதிக்கின்றார். அந்த கேசவன்ற ஒரு திருநாமத்தை சொல்லி நான் கேசவனுக்கு சேர்ந்தவனாக இருந்திருக்கேன், கேசவனை சேர்ந்தவனாக இருந்திருக்கேன், கேசவனுக்கு அடியனாக நான் இருந்திருக்கேன் என்று சொல்லிவிட்டால் போருமா? கீழ்மேல் எமரே எழுபிறப்பும் என்பதாக சொல்லுகின்றார். மேலே ஏழு கீழே ஏழு, யார் அந்த கேசவனுடைய திருநாமத்தை சொல்லி அந்த கேசவனுக்கு அடிமையாக இருக்கேன், கேசவனை சார்ந்தவனாக இருந்திருக்கேன், கேசவனை ஆசிரியத்தவனாக இருந்திருக்கேன்னு யார் சொல்றாளோ, யாரெல்லாம் அப்படிப்பட்ட எண்ணத்தோட இருந்திருக்காளோ அவளுடைய ஏழு தலைமுறை முன்பு அவளுக்கு முன்ன இருந்திருக்கிற ஏழு தலைமுறைகளும் அவனுக்கு அப்புறம் வரப்போற ஏழு தலைமுறைகளும் இந்த கேசவனுடைய சம்பந்தத்தாலே, கேசவன் அதாவது இவனுடைய சம்பந்தத்தாலே 15 தலைமுறை கேசவன் சொல்றவருக்கு முன்ன ஏழு தலைமுறை பின்னாடி ஏழு தலைமுறைன்னு சொல்லக்கூடிய 15 தலைமுறைகளுக்கு இருக்கிறவர்களுக்கு அனுகிரகம் கிடைக்கிறது என்று சொல்லுகின்றார். அது எம்பெருமானுடைய ஒரு சிறந்த ஒரு செயல். அதையேதான் இந்த தயாதேவியினுடைய செயலும் சொல்ற கிருபணஜந்து சிந்தாமணி
என்பதாக. அந்த கிருப்பணகந்து சிந்தாமணியாக இருந்திருக்கிற தயாதேவியே நீ ஒரு காலத்துல இதே சீனிவாசன ராமனாக அவதாரம் பண்ணிவிட்டாய் என்று சொல்ற. அப்ப ராமாவதாரத்தினுடைய பரம பிரயோஜனம் என்ன? ராமனாக அவதாரம் பண்ண, நரசிம்மாவதாரம் பண்ண பெருமாள் என்ன? நரசிம்மாவதாரத்தினுடைய பரம பிரயோஜனம் சரோஜ சதுசாதுசா சமுதிதா கிருதி திருஷ்யதே என்பதாக சொல்லுகின்றார். நீ பெருமாள் ஹிரண்யகசிப்பு வதம் பண்றதுக்காக அவதாரம் பண்றதுன்றதை காட்டிலும் அந்த பிரஹ்லாதனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக அவதாரம் பண்ணார் என்று சொல்லலாம். அதில் சொல்லச்சு சுவாமி தேசிகன் நரசிம்மாவதாரம் பண்ணது ஒரு முக்கியமான காரணம். அது பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, தன் வார்த்தை பொய்யா போனாலும் போடாம் தன்னுடைய அடியவனாக இருந்திருக்கிற பிரஹ்லாதனுடைய வார்த்தை பொய்யாக போகக்கூடாது என்பதற்காக அவதாரம் பண்ணார் என்று சொல்லுகின்றாராம். அப்போ அதாவது ஹிரண்யகசிப்பு கேட்கிறான் பிரஹ்லாதனை பார்த்து, நீ சொல்றியே நாராயணன், அந்த நாராயணன் எங்க இருப்பான் என்று. அவன் தூணிலும் இருப்பான் திரும்பலும் இருப்பான்னு இவன் சொல்லிட்டான். இப்ப எந்த தூணில் இருக்கானோ எந்த தூணில் எட்டி ஒதுக்க போறானோ எந்த தூணில் என்று தெரியாது. அதுக்காக பெருமாள் என்ன பண்ணிட்டேறான், எல்லா தூணிலையும் இருந்துட்டேறான். எந்த தூணிலேருந்து அவன் பிரஹ்லாதம் ஹிரண்யகசிப்பு எட்டி ஒதுச்சு இந்த தூணில் இருக்கானா இல்லையான்னு கேட்டாக்கா என்ன பண்றதுன்னு. தம்பைக்கு வர்த்த மதுநாதி கரீசதோனம் திரைலோக்கியமேட்டதிலும் நரசிம்ம கர்ப்பம் என்று சொல்லுகின்றார். அன்னைக்கு ஒரே ஒரு தூணு தான் உடச்சுண்டு பேத்துண்டு வந்த நரசிம்மனாக, மீதி எல்லா தூண்கள்லையும் இன்னும் நரசிம்மனாக நீயே எழுந்தருளி இருந்திருக்க என்பதாக. அந்த மாதிரியாக ஆசிரிதாளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக, பிரஹ்லாதனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவே எடுத்த அவதாரம் அவதாரம். அந்த மாதிரி ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு விசேஷத்தை சொல்லி சொல்றாரு. இதுக்கு என்ன சொல்ற, திருவிக்ரம அவதாரம் எடுத்தது என்னன்னா, லோகத்துல இருக்கிறவா மொத்த பேரும் ரஷணம் பண்றதுக்காக, கரண பங்கஜேன அங்கிதம் பகவத் சம்பந்தம் எல்லாருக்கும் ஏற்படணுன்றதுக்காக பண்ணின அவதாரம் திருவிக்ரம அவதாரம்னு சொல்லிட்டு. இப்படின்னா ஒவ்வொரு அவதாரத்துக்கு சொல்லிட்டு ராமாவதாரத்துக்கு காரணம் என்ன என்று பார்க்கணும். ராமாவதாரத்துக்கு காரணமாக ராமாயணத்துல பாக்குறோம். ராமாயணத்துல ராமாயணம்ன்றது சரணாகதி சாஸ்திரம்னு சொல்றோம். எல்லா காண்டத்திலையும் ஏழு காண்டத்திலையும் ராமாயணத்துல இருக்கிற ஏழு காண்டத்திலையும் அந்த சரணாகதியை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால ஒவ்வொரு காண்டத்திலையும் ஒவ்வொரு விதமான சரணாகதி சொல்லிருக்கு என்று சொல்றோம். அதுல முதலெடுக்கே சொல்லச்சு அந்த ராமாவதாரத்துல தேவதைகள்லாம் போய் எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்றா. அந்த தேவதைகள்லாம் போய் சரணாகதி பண்ணச்சு அவள்லாம் என்ன சொல்றா அப்படின்னா, ராவணனுடைய புஜ பலத்தினால நாங்க மொத்தம் பீடித்தவர்களாக நாங்க இருந்துட்டு இருக்கோம். எங்களால எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலையில நாங்க இருந்துட்டு இருக்கோம். ஆகையால இந்த தேவதைகள் மொத்த பேருமா சேர்ந்து நீர்தான் அனுகிரகம் பண்ணணும்னு எம்பெருமான இடத்துல சரணாகதி பண்றா. எம்பெருமான இடத்துல சரணாகதி பண்ண பிறகு பெருமாள் அப்போ சொல்ற, தசரத சக்கரவர்த்தி புத்திராஷ்டமாக யாகம் பண்ண போறார், பிள்ளை ஓணுன்றதுக்காக யாகம் பண்ண போறார். அந்த யாகத்துல புத்திரகா மேஷ்டியில தசரத சக்கரவர்த்திக்கு மகனாக நான் பிறக்க போகிறேன் என்று தசரத சக்கரவர்த்திய தானே தகப்பனராக வரணம் பண்ணிட்டு அவதாரம் பண்ணார் என்று ராமாயணத்துல சொல்றோம். இப்ப இத பார்த்தோம்னாக்க, தேவதைகளை ரஷணம் பண்றதுக்காக, கரதூஷணாதி வதத்துக்காக அல்லது ராவண வதத்திற்காக எம்பெருமான் ராமனாக அவதாரம் பண்ணார் என்று தோன்றது. இதுல பார்த்தமான பரத்வாஜர் சொல்றார், ராமர் காட்டுக்கு போறார். காட்டுக்கு போகிட்டு இவர் கைகை பரதன் சொல்றார், எங்க அம்மாவனுடைய ஒரு கொடூரமான ஒரு செயலினாலதான் ராமன் காட்டுக்கு போக வேண்டிய வாழ்த்து அந்த கைகையை எதிர நின்று இருக்கான்னு பரத்வாஜருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறார். அப்ப சொல்றார் பரத்வாஜர், நீ அதுக்காக கஷ்டப்படாத, உங்க அம்மா ஒரு பண்ண காரியம் இருக்க, ஒரு மிகச்சிறந்த ஒரு காரியம், உங்க எல்லாருக்குமே பெரிய சுபம் வரப்போறது, சுபோதர்க்கம் பவிஷ்யதி என்று சொல்லுகின்ற அந்த பெரிய சுபத்துக்காக தான் உங்க அம்மா பண்ணிருக்கிற காரியம் இது என்று சொல்லுகின்ற. அப்போ அந்த பெரிய சுபம் என்ன சுபம் என்று பார்த்தோம்னா, அப்ப இருக்கிறவாள்லாம் நினைச்சு பரத்வாஜர் நினைச்சுட்டு இருப்பார், இல்ல பரதன் நினைச்சுட்டு இருப்பார், காட்டுக்கு போற மகர்ஷிகளுக்கெல்லாம் சந்தோஷம் உண்டாக்குறாரு, இல்ல அந்த சுகத்தை தான் சொல்ற லோகத்துக்கெல்லாம் சுகம் என்பதாக சொல்லுகின்றார்.
மகர்ஷிகளுக்கு பகோ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பருஷஸ்வஜே என்பதாக அந்திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பபூ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பருஷஸ்வஜே என்று சொல்லச்சே 14,000 ராட்சசர்களையும் அழித்து இவர் ஒத்தராகவே ராமன் ஒருவராகவே இருந்து அழித்து அவர் ஜெயிச்சென்று வரச்சே அந்த ராமபிரான பார்த்து அந்த சந்தோஷத்துல அப்படியே பிராட்டி அணைத்துக் கொள்கிறாளாம். இத பார்த்து சொல்ற இது மகர்ஷீனாம் சுகாவகம், மகர்ஷிகளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணதான ஒரு செயல் ராமனுடைய செயல். அப்பேற்பட்ட செயலை செய்வதற்காக தான் ராமன் அவதாரம் பண்ண என்றெல்லாம் தோணத்தும். ஆனா சுவாமியினுடைய திருஷ்டியில தயாதேவியினுடைய திருஷ்டியில ராமாவதாரம் பண்ணது ராவணவதத்தினுடைய முக்கிய நோக்கம் ராவண வதமோ கரதூஷணாதி வதமோ இதெல்லாம் எதுவும் இல்லையா? அப்ப என்ன பண்ணார்? இதுக்கு வேற காரணம் இருந்திருக்கு, அத நான் சொல்றேன் நானு அப்படின்னு சொல்றேன். அத சொல்ற எப்படி அவதாரம் பண்ண வச்சிருக்காரு பார்க்கணும். மீதி அவதாரத்துக்கும் இந்த அவதாரத்துக்கும் விஷயம் ஒரு விலட்சணமான ஒரு விதம். கிருபே கிருத ஜகத்தே கிருபண ஜந்த சிந்தாமணே ரமா சகச்சரம் கிருதோ ரமா சகச்சரம். பெரியவிராட்டியோடு கூடியிருந்திருக்கிற பெருமாளை என்பதாக சொல்லுகின்றார். இந்த வார்த்தையே ரமா சகச்சரம் என்பதாக கூறுகிறார். பெருமாளைன்னு சொல்லல, ரமா சகச்சரம் சொல்ற விராட்டியை அனுசரித்து செல்பவராக இருந்திருக்கிற எம்பெருமானை. அப்போ விராட்டியை அவதாரம் பண்ண வச்சதும் தயாதேவி தான், பெருமாள் அவதாரம் பண்ண வச்சதும் அவர் தான். விராட்டி பெருமாள் ரெண்டு பேருமே சாட்சாத பிரத்யக்ஷமாக அவதாரன்றது இந்த இதுல ராகவத்வே பவத் சீதா ருக்மணி கிருஷ்ண ஜென்மணி அந்நேஷிதாவதாரேஷு விஷ்ணு ரேஷா நபாயினி என்பதாக விஷ்ணு புராணத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ராகவத்வே பவத் சீதா, ராமனாக பெருமாள் அவதாரம் ஸ்ரீமன் நாராயணன் அவதாரம் பண்ணேர்னாக்க சீதா பிராட்டியாக மகாலட்சுமி அவதாரம் பண்றாளாம். ராமன் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணேர்னாக்க நீ ருக்மிணி தேவியாக அவதாரம் பண்ற. இப்படி அந்நேசுக்கு அவதாரேஷு மீதி அவதாரங்கள் எல்லாம் கூட பெருமாளை விட்டு பிரியாமல் பிராட்டியும் அவதாரம் பண்ணுகிறாள் என்பதை விஷ்ணு புராணத்துல சொல்லுகிறார். வாமனாவதாரத்துல சொல்லச்சு கூட வாமன பிரம்மச்சாரியாக இருந்துருக்க அப்பவும் திருமார்பில்ல பிராட்டி இருந்துருக்காளாம். அந்த பிராட்டிய மறைச்சிக்கிறது பிரம்மச்சாரிக்கு என்னத்துக்குதா பிராட்டி ஒண்ணு இருந்துருக்கா? இது என்ன பொய் பிரம்மச்சாரியா நிஜம் பிரம்மச்சாரியான்னு சந்தேகம் வந்துட போறதுன்றதுக்காக கிருஷ்ணாஜின மான் தோலால பிராட்டிய மறைச்சுட்டு போறேன். அந்த மாதிரி ஒரு மறைக்கிற நிலையெல்லாம் இல்லாமல் பிரத்யக்ஷமாகவே ராமன் ராமனாக அவதாரம், பெருமாள் ராமனாக அவதாரம் பண்ண பிராட்டி சீதையாக அவதாரம் பண்ணும்படியாக பிரத்யக்ஷமாகவே பெருமாளும் பிராட்டியுமாக பண்ணின அவதாரம் இந்த ராமாவதாரம். ஆகையாலதான் ரமா சகச்சரம் என்கிற வார்த்தையை சொல்லுகின்றார். இன்னொரு விஷயம் சாட்சாத்தா சீனிவாசன் என்பதும் அர்த்தம் ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், மூணாவது விஷயம், ரமா சகச்சரம்னு சொல்றதுக்கு பிராட்டியினுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துகிறவர். ஆசிரிதாள் விஷயத்துல வரைச்சு அந்த தைரியம் அவளிடத்துல ஒரு கருணைன்றது பிராட்டிக்கு முன்ன ஏற்படுறது. அப்புறம் அவள் என்ன சொல்றாளோ அது பிரகார பெருமாள் பண்ணிக்கிறார். அப்படி பிராட்டி இட்ட விழக்காக வழக்காக இருந்துருக்கவர் பெருமாள். எஸ்யாவீட்சி முகம் கதங்கிதபரா தீனோ விதத்தே சிலம் கிரீடேயுங்கலும் அந்நசாஸ்திரதா சாதை கதஸ்யாத்தையாம் குறத்தாழ்வான் அருளி செய்கின்றார். பெருமாள் செய்கிற ஒவ்வொரு காரியமுமே பிராட்டியினுடைய திருவுள்ளத்தினுடைய உகப்புக்காக தான் பண்றாராம். எஸ்யாவீட்சி முகம் கதங்கிதபரா தீனஹா விதத்தே கிலம். இந்த லோக மொத்தத்தையும் பெருமாள் சிருஷ்டி பண்ற. இந்த லோக மொத்தத்துக்கும் காரணம் அதாவது ஸ்திதிக்கு காரணமாக பெருமாள் தான் இருந்துருக்க. உலகத்தும் எம்பெருமானை லயத்தை எம்பெருமானிடத்திலே லயத்தை அடையிறது. இப்படிப்பட்ட சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கு காரணமாக இருந்திருக்கிற பெருமாளுடைய ஒவ்வொரு செயலும் கூட எஸ்யா வீட்சிய முகம் அந்த பிராட்டியினுடைய முகத்தை பார்த்து அது சரி இது பண்ணலாம்
அப்படின்னு அவளுடைய கண் புருவ நெறிப்புனாலே அவ சரின்னு சொன்ன பிற்பாடுதான் அந்த காரியத்தை பண்றான். ரொம்ப பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல சாய்க்கிறார். பெருமாளை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு பட்ட பரிசிரமம், மொத்தம் இத்தனை பரிசிரமம் எதுக்குனாக்க, அங்கீகாரிபி ஆலோகைகி சார்த்தயந்தி, அதாவது அவன் பண்ற காரியம் மொத்தம் சரின்னு அவ கண்ணால சொல்றா பாருங்க, அந்த கண்ணால சொல்ற மாத்திரத்தினாலேயே இதுதான் தன்னுடைய செயலுக்கு ஒரு பெரிய புருஷார்த்தம், இது சார்த்தயம் அப்படி பெருமாளே நினைக்கிறேன். அந்த மாதிரியாக பிராட்டியை தொடர்ந்து சமாசக இருப்பவராக இருந்திருக்கிற எம்பெருமானை பெருமாளை சமாசகரம் கிதோ ரகுதுரீணயந்தியாத்வயாம் ராமனாக அவதாரம் பண்ணுகின்றார் என்று சொல்லலாம். இது நேர ராமனாக அவதாரம் பண்ண வச்சுட்டார்னு சொல்லிடலாம் முல்லியம், அதை சொல்லாமல் ரகுதுரீணயந்தியா அப்படின்னு சொல்றார். ரகுதுரீணயந்தியா ரகுவம்சத்துக்கு, அதாவது ரகுவம்சத்திலேயே ஒரு சிறப்பானவராக அவதாரம் செய்வித்தார் என்று சொல்லுகின்றார். இந்த ரகுதுரீணயந்தியான்னு சொல்றதுக்கு காரணம் என்ன, ராமன்னு பொதுவா சொன்னா போருமே என்ன, அதுக்கு காரணம் அந்த ரகுவம்சத்தினுடைய ஒரு சிறப்பு. ரகுவம்சத்துல சொல்லச்சு அவதார ரகசியத்தை தெரிஞ்சவராக இருந்திருக்கவர். அவதாரத்துல சொல்லச்சு முதல்ல ராமாயணத்துல ஆரம்பிக்கச்சு நாரத பகவான நாரத பகவான குறித்து கேட்கிறார், கோன்மஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் என்று சொல்லுகின்றார். இந்த லோகத்துல இப்போ யார் குணவானாகவும் வீரியவானாகவும் இருந்திருக்கா, எல்லாம் வரிசையா சொல்லின்றவர், எல்லா சமஸ்த கல்யாண குணாகரனாக இருக்கக்கூடிய புருஷன் எவன் இருக்கின்றான் என்று வால்மீகி பகவான் நாரதரை பார்த்து பிரஷ்னம் பண்றார், கேள்வி கேட்கிறார். அப்போ அவர் பதில் சொல்றார், நீ கேட்ட கேள்வி எல்லாம் ரொம்ப துர்லபமான குணங்கள், இதெல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம், ஆனா இது எல்லாம் இருக்கக்கூடியது யாரு ஒருத்தர் இடத்துலதான் இருந்துருக்கு, அவன் தான் ராமச்சந்திரனாக இருந்துருக்கிற எம்பெருமான் என்பதாக சொல்லுகின்றார். அந்த பூமண்டலத்துல அப்படிப்பட்ட ராமன் அவன் யாரு, நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் அப்பாலுக்கு உய்த்தனன், எல்லாம் அந்த அயோத்தியில இருந்திருக்கிற புல்லு பூண்டு நின்று மோட்சத்தை இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் மோட்சத்தை கொடுத்து அனுகிரகித்தவனாக இருந்திருக்கவன் அவன் யார், ரகுவம்சத்துல பிறந்தான் என்று சொல்லுவான். அந்த ரகுவம்சத்தினுடைய பிறப்பு அவ்வளவு சிறப்பானதுன்னு அந்த ரகுவம்சத்தினுடைய பிறப்பினுடைய பெருமைய ராமரே சொல்லுகிறார் விபீஷண சரணாகதியும் போது. விபீஷண சரணாகி விபீஷன் சரணாகதிக்கும் அந்த பெரிய ஒரு சபை நடக்கிறது, விபீஷணன்னு ஏத்துக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பெருமாள் ஏற்கனவே தத்தமஸ்யா பயம் புறான்னு எப்ப விபீஷணன் எதிரிப்படைய விட்டு கிளம்பி ராவணனுடைய இடத்தை விட்டு கிளம்பினானோ அப்பவே பெருமாள் ராமனுக்கு விபீஷணனுக்கு அனுகிரகம் பண்ணிட்ட, முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் கூட இந்த முதலிகள்னு சொல்லக்கூடிய சுக்ரீவன் முதலிய குரங்குகளுடைய அபிப்பிராயத்தையும் தெரிஞ்சுண்டு இவாளுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி நாம நடந்து கொள்ளணும்ன்றதுக்காக, அவளுடைய எண்ணத்தை வெளிப்படுவதற்காக இந்த சதஸ்ல சுக்ரீவனை விபீஷணனை சேர்த்துக்கலாமா வேணாமான்னு பெரிய விசாரம் பண்ணிட்டு இருக்க, அப்ப விசாரம் பண்ணி எல்லாரும் சொன்ன பிற்பாடு ராமன் சொல்றார், எனக்கு ஒரே ஒரு விரதம்தான் இருந்துட்டு, சகுதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதை அபயம் சர்வபூதேபியோ ததாமே தத் விரதம் மம, நான் வச்சுருக்கிற விரதம் என்ன தெரியுமா, எப்பேற்பட்டவாளாக இருந்தாலும் எப்படிப்பட்ட நீச்சமாக இருந்திருக்கவாளாக இருந்திருக்காலும் அவ யாராக இருந்தாலும் கூட தன்னை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எதிரிப்படையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பிராணியாக இருந்தாலும் பட்சியாக இருந்தாலும் அது ராட்சசனாக இருந்தாலும் மனுஷனாக இருந்தாலும் தேவதைகளாக இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட என்னை அண்டி என்னிடத்திலே ஒரே ஒரு வார்த்தை உன்னை சரணமாக அடைகிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கனாக்கா அவளை ரட்சணம் பண்றதுன்றதுதான் என்னுடைய கடமையாக நான் வச்சுருக்கேன், இது என்னுடைய விரதமாக நான் வச்சுருக்கேன் என்றார். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டேன், நாமெல்லாம் பத்யம் பிரபம் நன்ன பிரதித்தயேத்துன்னு
வேதத்துல சொல்லிருக்கு. அந்த கொல்லத்தகுந்தவனாக இருந்தாலும் கூட தன்னிடத்துல சரணாகதி பண்ணிட்டான்னாக்க அவனை நாம எட்டி உதைக்க கூடாது. அவனுக்கு எல்லா விதத்துலயும் அவனுக்கு ஒரு உபகாரம் செய்யணும்னு வேதமே சொல்லிருக்கு. இப்படி ஒரு சாமான்யமாக எல்லாரும் ஆசிரியக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு புறா தன்னையே மாய்த்து கொண்டு அந்த வேடுவனுக்கு உபகாரம் பண்ணுது. இதற்கு காரணம் வேடுவன் அந்த மரத்தின் கீழே வந்து நின்றதுனாலேயே சரணாகதி தன்னிடத்துல சரணாகதி பண்ணதாக நினைச்சுண்டு அந்த தன்னையே மாய்த்து கொண்டு எம்பெருமான ஆகையால அவனுக்கு உபகாரம் பண்ணிச்சு. இதே ரகுவம்சத்துல இருந்திருக்கிற ஸ்ரீ சக்கரவர்த்தி தன்னுடைய வம்சத்தையே எடுத்து கொடுத்து சரணாகத ரட்சணம் பண்ணவராக இருந்திருக்கிறார். இப்படி எத்தனையோ ரகுவம்சத்துல இருந்திருக்கவாளுடைய ஒரு பெரிய விசேஷங்கள் எல்லாம் சொல்லி அதுல நாம் பறந்துட்டு என்னை அண்டினவன் நான் ரட்சணம் பண்ணலைன்னாக்க எனக்கு மாத்திரம் இழுக்கு இல்ல, ரகு வம்சத்துக்கே இழுக்கு என்று சொல்லி அந்த விபீஷணன் என்ன எதிவா ராவணஸ்வயம் ராவணனே வந்தாலும் கூட அவனுக்கும் அனுகிரகம் பண்றதுக்கு நான் சித்தமாக இருந்திருக்கேன் என்று சொல்லுகின்றார். இதே வார்த்தைய பிராட்டி சொல்லுகின்றாள் ராவணத்துல மித்ரம் மௌபைகம் கர்த்தம் என்பதாக. வா ராவணா நீ அழிந்து போகாத, என்னை கொண்டு வந்து இந்த அசோகவனத்துல வச்சுட்ட, சரி இப்ப போய் என்ன நீ கேக்குறேன் உன்னுடைய அந்த புறத்துக்கு வரணும்னு நீ கேக்குற, இப்பவும் கெட்டு போயிடல, நீ ராமனிடத்துல போய் சரணாகதி பண்ணு, ராமன் உனக்கு நல்லதே பண்ணுவார் அப்படின்னு சொன்னார். சரி நீ ராஜாவா இருந்துட்டு இருக்க, நீ உனக்கு போய் இன்னொருத்தனிடத்துல அதுவும் ஒரு மனுஷனிடத்துல போய் சரணாகதி பண்றதுன்னாக்க உன்னுடைய கர்வம் உன்னுடைய இடம் கொடுக்காததாக இருந்துட்டு இருக்கு, உன்னுடைய மனசு ஒரு கால் இடம் கொடுக்காத போயிடுச்சுன்னா கூட நீ சரணாகிதி பண்ணாட்டா கூட ராமனை நண்பனாக ஏற்றுக்கொண்டு நீ உனக்கு நான் நண்பனாக ஆகிறேன், சீதா பிராட்டிய உன்னிடத்துல கொடுத்துடுறேன் திருப்பி கொடுத்துடுறேன்னு சொல்லி கொடுத்தேன் மித்திரம் அவுபயிக்கும் கருத்தும் நீ கணக்கு அப்படி பண்ணையானாக்க நீ பயிச்சு போலாம், இப்பவும் உனக்கு ஒன்றும் கெடுதல் வந்துள்ளன்னு சொல்றார். இதனால ஏற்படுறது சீதா பிராட்டியும் இந்த சரணாகத ரட்சணம் ராமனிடத்துல இருக்கிற சரணாகத ரட்சணத்தை வெளிப்படுத்துற சீதா பிராட்டியும் என்பதாக. இது எல்லாத்துக்கும் காரணம் ரகுவம்சத்துல ஒரு பிறப்பு, ரகுவம்சத்துல இருக்கிறவாளுக்கே ஏற்பட்டதான ஒரு சிறப்பு அது. அந்த ரகுவம்சத்துல ஏற்பட்டவாளுக்கு உண்டான சிறப்பு சரணாகத ரட்சணம் என்பது. ஆதை செய்பவராக ரகு துரீன எந்தியா என்பதாக ராமனாக அவதாரம் பண்ணும்படியாக பண்ணினாய் என்று சொல்லுகின்றார். எங்க ரமா சகச்சரம் கிதௌ ரகுதுரீணயந்தியா துவயா என்பதாக. இது ஒண்ணு. இதுல கிதௌன்னு ஒரு பாடம் ஒண்ணு இருக்கு, ததா என்கிற ஒரு பாடம் இருக்கு. ரமா சகச்சரம் ததா ரமா சகச்சரம் கிதௌ என்று, ததா அந்த சமயத்துல என்றது. எந்த சமயத்துல ராவணன் கரதூஷணன் திருதராசு முதலிய அரக்கர்களாலே மகர்ஷிகள்லாம் தேவதகள்லாம் சிரமப்பட்டு கொண்டு இருந்த ஒரு சமயத்திலே, அந்த சமயத்திலே எகிபஸ்வசரீராணி முனியினாம் பாவிதாத்மனாம் என்பதாக மகர்ஷிகள்லாம் ராமனுக்கு காண்பிச்சு கொள்கிறார். பெருமாள் ராமரும் சீதையும் போற, லக்ஷ்மணன் இவா மூணு பேரும் போற, போச்சே ஆசிரமத்துக்கு தண்டகாரண்யத்துக்கு போச்சே, வழியில இருக்கிற ஆசிரமங்களுக்கு போற, அந்த ஆசிரமங்கள்ல இருக்கிற மகர்ஷிகள்லாம் ராமனுக்கு விசேஷமாக ஒரு சத்காரம் பண்றான். இந்த சத்காரத்தெல்லாம் ஏத்துக்கிறதுக்கு நான் தகுந்தவனா என்று சந்தேகப்பட்டிருக்கார் ராமர். அப்படி இருக்கச்சே கூட பவத்விஷய வாசனா நாம்லாம் உன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக நாங்க இருந்துட்டு இருக்கோம், நீ எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சத்காரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியவன் தான் நீ என்று சொல்லி சத்காரத்தை பண்ற. அது எல்லாத்தையும் ஏற்றுன உடனே ராமனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கு. அதே ராமனை பின்னாடி அழைக்கும் போய் காண்பிக்கிறா, அங்க பார்த்தோம்னா போர் போரா எலும்பு கூடு இருந்துட்டு இருக்கு. எகிபிஸ்து சரீராணி முனியினாம் பாவிதாத்மனாம், இந்த எலும்பு கூடு எல்லாம் என்னதுன்னு நினைச்சுட்டு இருக்க,
இந்த எலும்பு கூடு மொத்தம் இங்க பண்ண மகர்ஷிகள்லாம் தபஸ் பண்ணிட்டே இருந்துருக்கச்சு. கரதூஷணன், திருஜரசு, ராவணன் போன்ற ராட்சசர்கள் அவருடைய மாம்சத்தை சாப்பிட்டுட்டு தபஸ் பண்ணிருக்கிற மகர்ஷிகளுடைய மாம்சத்தை சாப்பிட்டு விட்டு எரிஞ்சதாக இருந்துருக்கிற எலும்பு, அந்த எலும்பு கூடனுடைய போர் தான் இது என்று சொல்றார். அப்படி மகர்ஷிகள்லாம் தப்பிச்ச ஒரு காலத்துல அத சொல்ற ததா என்று, தேவதைகள்லாம் தப்பிச்ச காலத்துல, மகர்ஷிகள்லாம் தப்பிச்ச காலத்துல, அர்த்தசஞ்சாத சசேவ விருஷ்டி பிராப்த வசுந்தரா என்பதா சொல்லுகின்ற. பயிர் வச்சுடுறா, அதுவும் சாதாரணமா வானம் பார்த்து பூமின்னு சொல்லுவா இந்த மக்கள்லாம். இந்த வானம் இது குறைச்சு மழையே நோக்கி பயிர் வைக்கிறது. ஒரு வைகாசி மாதம் ஆனி மாசத்துல ஒரு பயிர் வச்சுட்டு ஐப்பசி மாசத்துல அறப்பறுக்கிற மாதிரி, அறுவடை செய்யற மாதிரி ஒரு பயிர் வைப்பேன். இந்த பயிர் வச்சுட்டு இதை முதல்ல கொஞ்சம் ஜலம் இருந்துட்டு இருக்கோம், இந்த ஜலம் இருந்துட்டு இருக்கு, அகையில விசாரம் இல்ல போயிடுவேன். இந்த ஆடி மாசத்துல பிரமாதமான வெயில் காய ஆரம்பிச்சிடும், ஆனி மாசம் ஆடி மாசத்துல மழை பெய்யாது போயிடும். இந்த மழை பெய்யாது போயிட்டுனாக்க அந்த பயிர் மொத்தம் நல்லா வந்திருக்கும் முதல்ல, அந்த மழை இல்லாத அப்படியே வளர்ந்து போயிடும். வளர்ந்து போய் ஒரு மழை பெஞ்சா போருமே, ஒரு மழை பெஞ்சா பயிரெல்லாம் தொழுத்து போயிடுமேன்னு அந்த விவசாயிகளுக்கு தான், அந்த பார்க்க வாழ்க்கு தான் அதனுடைய சிரமம் தெரியும். அது பார்க்காத வாழ்க்கு தெரியாது, எவ்வளவு வேணா தர்மம் பேசிட்டு இருக்கலாமே தவிர. அப்படி லோகத்தார் மொத்த பேரும் அந்த வாடி வதங்குகின்ற பயிர் நிலையில இருந்துட்டு இருக்கிறவாள். அந்த சமயத்துல பெருமாளை அவதாரம், ராமனாக அவதாரம் பண்ணி வைத்தவள் தயாதேவி என்று சொல்லுகின்றார். ரமா சகஜரம் ததா என்கிற அர்த்தம், எல்லாருக்கும் எல்லா சிரமமும் போய் எல்லாரும் சந்தோஷம் அடையும்படியாக பண்ணின ஒரு அவதாரம். பெயர்பட்ட ராமனாக அவதாரம் பண்ணுவள். ரகுதுரீணயந்தியாத்வயாம், அந்த ராமனாக அவதாரம் பண்ணும்படியாக பண்ண. இது ராமாவதாரத்துக்கே உண்டான ஒரு சிறப்பு. எல்லாரும் சிரமப்படச்சு எல்லாருக்கும், அதுலயும் கிருபணகந்து சிந்தாமணியாக இருந்துருக்கிற தயாதேவி பண்ணி வைத்த அவதாரம். இதுல ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற ரங்கநாதன், ரங்கநாதனா மங்களாசாசனம் பண்ணச்சு திருமங்கை ஆழ்வார் ராமாவதாரத்தினுடைய சிறப்பை சொல்லி ரங்கநாதன மங்களாசாசனம் பண்ற. ஏழை ஏதலன் கீழ்முகன் எண்ணாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாழிமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்று ஒழிந்திலை உகந்து தோழன்னே எனக்கு இங்கு ஒழி என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திட அழிவண்ணா என் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே என்று அருளி செய்கின்றார். அடுத்த பாசுரத்திலையும் வாத்தமாமகன் மக்கட்டம் விலங்கு மற்றோர் சாதி என்று ஒழிந்திலை உகந்து ஆதல் ஆதரம் கடலினும் பெருக செய் தகவினுக்கு எல்லை கைமாறு என்று கோதில் வாய்மையினாயொடும் உடனே உண்பன் நான் என்ற ஒன்பொருள் என்பதாக ராமாவதாரத்திலே ராமன் சென்ன செய்த ஒரு செயல செயல்கள் குகனை ஏற்றுக்கொண்டது. அதே மாதிரியாக ஹனுமார் விஷயத்திலே, சிறிய திருவடி விஷயத்திலே எம்பெருமான் நடந்து கொண்டது. இப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி இந்த கிருபண ஜந்துக்களாக இருந்திருக்க ஒரு வேடுவன், ஒரு பிராணி, ஒரு மர்க்கட்டம், ஒரு குரங்கு, அந்த குரங்கையும் நண்பனாக தனக்கு சமமாக பாவிக்கிறது. வேடுவனாக இருந்திருக்கிற கொலை தொழில் புரிபவனாக இருந்திருக்கிற குகனையும் கூட தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொண்டது. இப்படிப்பட்ட சிறப்பெல்லாம் இருந்திருக்கிறது ராமாவதாரத்துக்கே. ஆகையால அப்பேற்பட்ட ராமனாக அவதாரம் பண்ணி வைத்தார் ரகுதுரீண யந்த்யாத்வயா. இந்த அவதாரத்துக்கு காரணம் என்ன? இவ்வளவு தூரம் நாம சொல்லிட்டுமே, இதெல்லாம் தான் காரணமா ராமாவதாரத்துக்கு, வேற ஏதனா காரணம் இருந்துருக்கா? எல்லாம் ஒரு ஜட்டாயுக்கு அனுகிரகம் பண்ணார். ஜட்டாயு ஒரு பட்சி, அந்த பட்சிக்காக இவர் பிரம்மமேத சம்ஸ்காரம் பண்ற.
அந்த பாரு தசரத சக்கரவர்த்திக்கு கூட கிடைக்கல ராமர் கையால சம்ஸ்காரம் பண்றதுன்றது. தசரத சம்ச தகப்பனாக இருந்திருக்கிற தசரத சக்கரவர்த்திக்கு கூட கிடைக்கல, ஆனா ஜட்டாயுக்கு கிடைச்சது. ஜட்டாயுக்கு கிடைச்சதோட மாத்திரமில்ல, அங்க இதுக்கு முன்ன கொஞ்ச நாள் முன்ன சீதையை காணமேன்னு ஒரு மனுஷ பாவனை இல்ல ஒன்னு அழுது கிடந்த, அங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் பார்த்து, செடிகள் எல்லாம் பார்த்து, பிராணிகள் எல்லாம் பார்த்து, நீ பார்த்தியா சீதைய, நீ பார்த்தியா சீதையன்னு ஒன்னு அழுதுண்ட. அதே ராமனே ஜட்டாயு விஷயத்துல வரைச்சே ஜட்டாயுக்கு சம்ஸ்காரம் பண்ணிட்டு தன்னுடைய மனுஷத்தன்மையே கூட, தான் மனுஷனா இருந்துருக்கோம் அவதாரம் பண்ணிட்டு இருக்கோன்றதையே கூட மறந்து பெரிய யாகம் எல்லாம் பண்ணாள்னாக்கா அவளுக்கு எல்லாம் எந்த கதி உத்தமமான கதி ஏற்படுமோ, அந்த ஜட்டாயுக்கு அந்த இந்த ஜட்டாயுக்கு அந்த கதியை நான் கொடுக்குறேன்னு சொல்றேன். யார் பெருமாளா இருந்தாதான் அதை கொடுக்க முடியும். அந்த உத்தமமான மோட்சத்தை கொடுத்தவர் பெருமாள், ராமன். ஆகையால ராமனுடைய ஒரு ராமாவதாரத்துல நடந்த இந்த ஒவ்வொரு செயலும் எதுல பார்த்தோம்னாக்கா தன்னை ஆசிரியத்தவர்களுக்கு பாகுபாடு இல்லாமல் அனுகிரகம் பண்றதுன்றதுதான். அப்ப இங்க சொல்ற அந்த ராமாவதாரம் இதெல்லாம் காரணமா ராமாவதாரத்துக்குன்னு கேட்டா இதெல்லாம் காரணம் இல்ல, இதுக்கு மேல்பட்ட ஒரு காரணம் இருந்துருக்கு, அந்த காரணத்தை சொல்றேன் அப்படின்னு. சமுத்திரராஜன் சேதுனாலே வியபஜ்யத ரெண்டா பிரிக்கப்பட்டார், இதுதான் அர்த்தம். இது ராமாவதாரத்தினுடைய காரணம். அந்த பிரிக்கப்பட்டதுன்றது என்ன, சேதுவாக வெளியிடப்பட்டது தெளிவாக்கப்பட்டதுன்னு அர்த்தம். இந்த திருவனை கட்டினது இருக்க இதுதான் ராமாவதாரத்துடைய பரம பிரயோஜனம் என்பதாக சொல்லுகின்ற. எப்படியானால் ராமனாவதாரம் திரிவிக்ரமாவதாரத்தினுடைய பரம பிரயோஜனமாக சொல்லுவது தேவதைகளுக்கு அனுகிரகம் பண்றதோ பலி சக்கரவர்த்திக்கு அனுகிரகம் பண்றதோ இல்லை, லோகத்தில் இருக்கிற சமஸ்த ஜனங்களையும் தன்னுடைய திருவடி இலட்சியினாலே தன்னை சேர்ந்தவர்கள் என்று அனுகிரகம் பண்ணுவது தான் பரம பிரயோஜனம் என்று திருவிக்ரமாவதாரத்தில் அருளி செய்தாரோ, அதே மாதிரியாக ராமாவதாரத்தை சொல்லும்போது ராமாவதாரத்தினுடைய பரம பிரயோஜனம் சேது பந்தனம்தான் என்பதாக சொல்லுகின்றார். இந்த சேது அப்படின்னு சொல்லிட்டு நாம எல்லாரும் விவகாரம் பண்றது சேதுன்றது காட்டிலும் திருவணை திருவணைன்னு சம்பிரதாயத்தில் விவகாரம் பண்றோம். அந்த திரு அணை, திரு அப்படின்றது பிராட்டி, பிராட்டியை பெறுவதற்காக எம்பெருமான் செய்த அணை, கட்டின அணை அப்படின்னு அர்த்தம். இந்த சேது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, சேது என்ன பண்ணும், சேதும் திருஷ்டா சமுத்திரஸ்ய பிரம்மஹத்யாம் வியபோகதி. அந்த சேதுவை பார்த்தாலே போருமா, பிரம்மஹத்தி பாபம் பண்ணிருந்தா கூட அது போயிடும் அப்படின்னு. இது ராமரே சொல்றார் சேதுவை பத்தி சொல்லச்சு. புஷ்பக விமானத்துல சீதா பிராட்டிய ஏற்றி உட்காந்து வச்சுட்டு போறார், இந்த விமானத்துல ஜன்னல் ஓரமா சீதையை உட்காந்து வச்சுடுறார், அவர் பக்கத்துல இவரை உட்காந்துக்கிறார், ராமர் உட்காந்துக்கிறார், வரிசையா ஜன்னலால காமிச்சுட்டே வர்றார். இதுல பார்க்கணும் ராமாயணத்துல ரொம்ப சுவாரஸ்யம், மின் சர்க்கத்தில் தான் சொல்லுவார் இந்த சீதா பிராட்டி வரைச்சு ஒன்னு அடையறதுக்காக நான் சேர்த்து கட்டினேன்னு நினைச்சுக்காத, ஒன்னு அடையறதுக்காக நான் ராவணனோட சண்டை போட்டு ராவண வசம் பண்ணலேன்னுலாம் நினைச்சுக்காத, இட்சாகு வம்சத்தினுடைய ஒரு பெருமையை நிலைநாட்டுவதற்காக இட்சாகு வம்சத்துல பிறந்தவன் ஒரு மனைவியை கூட காப்பாற்ற முடியாதவனாக இருந்துருக்கான் அப்படின்ற ஒரு இழுக்கு ஏற்படாததற்காகத்தான் நான் பண்ணேன்னு சொன்னார். அதே ராமரே சீதா பிராட்டி அக்னி பிரவேசம் பண்ணி அவளை ஏற்கின்ற பிறகு இந்த புஷ்பக விமானத்துல ஏற்றி உட்காந்து வச்சுட்டு அந்த புஷ்பக விமானம் வழியாக அந்த விமானத்துல ஏறி போயிட்டு இருக்கிட்டு ஒவ்வொரு இடமா காமிச்சிருந்தோம் பாரு, இந்த இடத்துல தான் ராவண வதம் பண்ணி விழுந்து கிடக்கிறான், இந்த இடத்துல தான் கும்பகர்ணன் எல்லாம் இருக்கான், இந்த இடம்னா இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு இடமா சொல்லிட்டு வரைச்சு சேதுவை தாண்ட, சேதுவை தாண்டச்சே சீதா பிராட்டிக்கு பார்த்து காண்பிச்சு சொல்றார், ஏதத்து திருஷ்யத்தை தீர்த்தம் சாகரஸ்ய மகாத்மனஹாம் சேதுபந்த இதிக்கியாத்தம் திரைலோக்கியனாதிபூஜிதம் ஏதத் பவித்ரம் பரமம் மகா பாதக நாசனம். இதோ இருக்கு பாரு இந்த சேது தான்
இதுக்கு சேதுபந்தனம்னு பேரு, இது உனக்காக நான் கட்டினது, இது இது பரம பவித்திரமாக இருந்திருக்கு, ரொம்பவும் பரிசுத்தமானதாக இருந்திருக்கு இது. அதோட மாத்திரமில்ல, மகா பாதக நாசனம், இது எவ்வளவு பெரிய பாப்பங்கள்லாம் பண்ணிருந்தா கூட அத்தனை பாப்பங்களையும் போக்கடிக்க கூடியதாக இருந்திருக்கு இந்த சேது என்பதாக பெருமாள் திருவாக்கினாலேயே வரக்கூடியது சேதுவனுடைய பிரபாவம். அப்பேற்பட்ட சேது பந்தனத்துக்காக தான் ராமாவதாரம் பண்ணி வைத்தாள் தயாதேவி அப்படின்னு ஏற்படுறது. ஸ்ருதியில சொல்றது, சேதுவனுடைய பிரபாவத்தை காட்டிருக்கு. இந்த சேதுவனுடைய பிரபாவம் என்ன கேட்டா, இந்த ரெண்டு சமுத்திரம் இருக்க, தட்சிண சமுத்திரம், அந்த சமுத்திரத்துல கிழக்கு சமுத்திரம், மேற்கு சமுத்திரம், அந்த கிழக்கு சமுத்திரத்தையும் மேற்கு சமுத்திரத்தையும் சேரும்படியான ஒரு இடம் அந்த சேதுன்றது. அந்த இடத்துல பந்தம் பண்ணிருக்க, அந்த சமுத்திர தீர்த்தத்துக்கே உண்டானதாக இருந்திருக்கிற சகல பரிசுத்தம். அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சரித்பதிகின்ற வார்த்தையை சொன்ன, சரித்து அப்படின்னு சொன்னோம்னா எல்லா ஆறுகள், ஆறுகளுக்கெல்லாம் பதியாக இருந்திருக்கிற சமுத்திரம், அதுன்னு பொதுவாக அர்த்தம் ஏற்படும். இங்க சரித்பதிகின்னு சொன்னோம்னா கங்கையிலேந்து கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதே, சிந்துன்னு சொல்லக்கூடிய எத்தனை எத்தனை புண்ணிய தீர்த்தங்கள்லாம் இருந்துருக்கோ அத்தனை புண்ணிய தீர்த்தங்களும் வந்து சேர்ற இடம் சமுத்திரம். அத்தனை புண்ணிய தீர்த்தங்களுடைய ஒரு பெரிய புண்ணிய விசேஷங்கள் மொத்தம் சமுத்திரத்துல வந்துடுச்சு. ஆகையால அந்த சமுத்திரத்துல போய் தீர்த்தாமண்டமான, சேதுவுல தீர்த்தாமண்டமானாக்கா எல்லா பாப்பமும் போயிடும், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. அப்பதான் சொல்ற இங்க வபஜ்ஜத சரித்பதி சக்ருத் அவேக்ஷணாத்து தக்ஷணாத்து, பெருமாள் ராமனாக, சீனிவாசன ராமனாக அவதாரம் பண்ணி வச்சு அந்த சேதுவை ரெண்டா பிரிக்க வச்சு, அந்த பிரிச்சு அந்த சேது பந்தனம் பண்ணி அது திருவணைன்னே பேர் வச்சு, பிராட்டிக்காக ஏற்பட்ட சேது பந்தனமானபடினால அந்த சேது பந்தனத்துக்கு விசேஷத்தை ஏற்படுத்தி மகாபாதக நாசனம், எல்லா பாதகங்களையும் போகும்படியாக பண்ணினார் என்று சொல்லுகின்றார். அது எப்படி பண்ணணும், சேத்துல போனா எப்ப பண்ணணும் அப்படின்னா, அவேக்ஷணாத்துன்னு போய் சீதாமரை கூட வாணாமா, சேத்துவை பார்த்தாலே போறோம். சமுத்திராய வைனாய சிந்து நாம் பதயே நமஹ நதி நாகும் சர்வாசாம் சித்ரே. இந்த சமுத்திரஸ்தானம் பண்றதுக்கு முன்ன சமுத்திரத்தை விழுந்து சேவிச்சு கை கூப்பி சமுத்திரராஜன் பார்த்து கை கூப்பி சொல்ல வேண்டிய மந்திரம் இது. இது அந்த சேதுவை போய் பார்த்து பார்த்துட்டு அந்த கை கூப்பின்னு அதை பார்த்தாலே போருமா எல்லா போகும். சக்ருத அவேக்ஷண அவேக்ஷணாத்துன்னு சொன்ன, அப்புறம் சக்ருத அவேக்ஷணாத்து ஒரு வாட்டி பார்த்தாலே போருமா, இது வந்து அவேக்ஷணாத்துன்னா பார்க்கறதுனால என்ன, இப்போ நிச்சயமே பார்த்துட்டு இருந்தாக்கா சேதுவை பார்த்துருந்தாக்கா அவளுக்கு எல்லா பாப்பமும் போகும்னு அர்த்தமா அப்படின்னா, நாம எங்கேயோ இருந்துட்டு இருக்கோம், அவ எங்கேயோ இருந்துட்டு, அது சேர்த்து எங்கேயோ இருந்துட்டு நித்தியம் போய் பார்க்க முடியுமா, நித்தியம் பார்க்காட்டா கூட பரவாயில்ல, சக்ருதவே க்ஷணாத்து ஒரே ஒரு வாட்டி பார்த்த மாத்திரத்தினாலேயே எல்லா பாப்பங்களும் போயிடும் அப்படின்னார். சக்ருதவே க்ஷணாத்து தக்ஷணாத்துன்னார். சில சமயத்துல சில காரியம் பண்ணவோனாக்க பாப்பங்கள்லாம் போயிடும். நஷ்யம்மை பாகவதத்துல சொல்ற, நஷ்யம்மையான தீர்த்தானி நதேவாம் ருச்சிராமயாகாம் தேப்புண்ணம் திருக்காலேன தர்சனாதேவ சாதவஹா என்பதாக பாகவதத்துல உத்தவர் சொல்ற வார்த்தை. சில தீர்த்தங்கள் கங்கையில போய் ஸ்நானம் பண்றோம், யமுனையில போய் ஸ்நானம் பண்றோம், அந்த நதிகள்ல தீர்த்தம் வாழ்ந்தோம்னாக்க என்ன ஆகும், பாப்பங்கள்லாம் போகும், நமக்கு நல்லது ஏற்படும். ஆனா தீர்த்தம் வாழ்ந்தோம் அடுத்த கஷணத்தே ஏற்பட்டுருக்குன்னு அர்த்தம் கிடையாது. எப்ப போகுமோ பாப்பங்கள்லாம் கிரமையில தான் போகும், கிரமையில தான் புண்ணியம் போறோம், பல நாள்க்கு தீர்த்தம் வாழணும், பல நாள் அதுல இது பண்ணும், அந்த மாதிரி எல்லாம் இருந்துருக்கு. அந்த மாதிரி இல்ல, நம்மையான தீர்த்தானி ந தேவா மிருச்சிலாமையாக, ந தேவா மிருச்சிலாமையாக, பெருமாளை சேவிக்கிறதுனால நம்மளுடைய பாப்பம் தான் போகும். இது பெருமாளை சேவிக்கமானாக்கா இது, அதாவது பெருமாள் அந்த பிம்பங்கள்லாம் எப்படி இருக்கும், மிருத்துனாலையும், அதாவது
கல்லுனால தாருனால மரத்தினால இப்படி எல்லாம் இருந்துட்டு லோகங்கள்னால இப்படி எல்லாம் ஆனா தேவதைகள் எல்லாம் சேவிக்கிறதுனாலயும் நமக்கு பாப்பெல்லாம் போகும். அந்த பாப்பெல்லாம் தேய்ப்பணும் திருக்காலேன இது ஒரு கால விசேஷத்துல நிதானமாக போக்கடிக்கக்கூடியதான ஒரு இது. ஆனா தர்சனாதேவ சாதவகா மகாத்மாக்களா இருந்துட்டு சுவாமிகள் இருக்க அவளை சேவிச்ச மாத்திரத்தினால அதை பார்த்த மாத்திரத்தினாலேயே சகல பாப்பங்களும் போயிடும்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா இடத்துல பெருமாள் சொல்ற, அதாவது உத்தவர் இடத்துல பெருமாள் கிருஷ்ணன் சொல்ற வார்த்தை இது. இது சாதுக்கள் அப்படின்றதுனால இதுதான் நம்ம பெரியவாள்லாம் கூட ஆச்சாரியால சேவிச்சோம்னாக்க சகல பாப்பமும் போயிடும், ஆச்சாரியால சேவிக்கிற பாக்கியம் நமக்கு வரணும் என்பதாக சொல்லுகின்றார்கள். அதே மாதிரியாக தான் இங்க திருவணையை சொல்ல சொல்றார். சகிரத வேக்ஷணாத்து தக்ஷணாத்து ஒரே ஒரு வாட்டி பார்த்தா போறோம், அதுவும் அப்பவே போயிடுமா. சகிரத வேக்ஷணாத்து தக்ஷணாத்து பிரகிருஷ்ட பகுபாதக பிரதம சேதுனா சேதுனா. இது எதனா சில சிலருக்கெல்லாம் இவ்வளவு இவ்வளவுதான் பவர் இருக்கும், இந்த வரைக்கும் பாப்பம் வரைக்கும் பண்ணேன்னா இந்த பாப்பம் வரைக்கும் காப்பாத்த முடியும், இதுக்கு மேல பாப்பம் பண்ணா என்னால காப்பாத்த முடியாது அப்படின்னு சொல்லிவார். பிரூணகத்தின்றது இருக்க பாப்பங்கள்லயும் பாப்பம் பெரிய பாப்பம். இந்த பிரூணகத்தின்றது இந்த சிசுவை கொலை பண்றது இருக்கு, அதுக்கு பிரூணகத்தின் பேரு. குழந்தையை கொலை பண்றது இருக்கு, அதுக்கு பிரூணகத்தின்றது. அது கர்ப்பத்துல இருந்து கொலை பண்ணாலும், அதாவது இப்ப கிரமமான ரீதியில சொல்றதுன்றதுனாக்கா இது அபார்ஷன் சொல்லி சொல்லலாம், அது பிரூணகத்தி. அது பெரிய பாப்பம், அந்த பாப்பத்தை காட்டிலும் வேற பாப்பம். இப்ப இருக்கிறதுக்குள்ள கூஷ்மாண்ட ஹோமம் பண்ணச்சே கூட பிரூணகத்திக்கு கீழே இருந்துருக்கிற என்ன பாப்பங்களோ அத்தனை பாப்பங்களோ அந்த கூஷ்மாண்ட ஹோமம் போக்கடிக்கும், பிரூணகத்திய போக்கடிக்காது. இந்த பாப்பம் இந்த சமுத்திரத்துலான இருக்கு பாருங்கோ, இது அதையும் போக குடிக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு. அப்போ பிரகிருஷ்ட பகுபாதக பிரசமகேதுனா சேதுனா, அந்த பிரச சேதுனாலேயபஜத சரிப்பதி என்று. இப்போ சேத்து ஸ்நானம் பண்ண போனோம்னாக்க பெரிய மகாசங்கல்பம் சொல்லணும், நம்ம கேட்டு சொல்லிக்கணும், வாத்தியார் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அந்த மகாசங்கல்பத்துல சொல்லச்சு வரிசை வரிசையா நம்ம பண்ணக்கூடிய பாப்பங்கள்லாம் சொல்லுவார். ஒருத்த சாட்டுண்டே இருக்குச்சு சீக்கிரமா சாப்பிடுன்னு சொல்றது, அது சாட்டாச்சு போ ஏந்து போன்னு சொல்றது, ஒரு மாடு பால் கறக்கிறதுக்காக அந்த மாடினுடைய கண்ணை மாடுண்ட பால் சாட்டுண்டே இருக்கும், அந்த பால் சாப்பிட்டுட்டே இருக்கிற கண்ணுக்குட்டியே மாடு சுரப்பு விட்டுருக்குன்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி இழுத்துடுறது, இழுத்துட்டு அந்த கண்ணுக்குட்டி சாப்பிட வேண்டிய பாலை நாம கறந்து சாப்பிட்றது. இப்போ இதுதான் நம்ம நிச்சயம் பண்ணிட்டு இருக்கோம். அது இது பேக்கெட் பால் வாங்கறதுனால நமக்கு தெரிய மாட்டேன்றது, நிச்சயம் பால் கறக்கிறதுல பிரத்யட்சத்துல பார்த்தோம்னா தெரியும் அது. அதனால இதெல்லாம் மகா பாப்பங்கள். இந்த பாப்பங்கள்லாம் வரிசையா சங்கல்பம் சொல்ல சங்கல்பத்துல சொல்லுவோம் என்னென்ன மாதிரி எல்லாம் பாப்பங்கள்லாம் பண்ணிட்டு வரோம் அப்படின்னுட்டு, அந்த பாப்பங்கள்லாம் போக்கடிக்கிறதுக்காக அது மொத்தத்தையும் போக்கடிக்க கூடியதாக இருந்துருக்கு. பிரகட்ட பகுபாதக பிரசமகேசுனா சேதுனா, அந்த சேதுனாலே இந்த தயினுடைய பரவசராக இருந்து பெருமாள் ராமாவதாரம் பண்ணி இது எல்லாத்தையும் தனியா பிரிச்சு வச்சு, அதாவது அந்த தய பிரிச்சு நம் லோகத்தார் எல்லாருக்கும் ராமாவதார காலத்துல மாத்திரமில்ல இன்னிக்கும் கூட இன்னைக்கும் கூட சேது ஸ்நானம் பண்ணிட்டு வந்தாக்க எல்லா பாப்பமும் போயிடும்ன்றதுக்காக சேது திருஷ்டா சமுத்திரஸ்ய பிரம்மஹத்யாந்தி போகத்தின்னு பிரம்மஹத்தி பாப்பமே பண்ணிருந்தா கூட அதுவும் போயிடும்னு மகாத்மியம் இருக்கக்கூடிய அந்த சேது பந்தனம் பண்ணினதுதான் ராமாவதாரத்தினுடைய உபகாரம், ராமாவதாரத்தினுடைய முக்கிய நோக்கம். அகல்யக்கு ராமாவதாரத்துக்கு உபகாரம், ராமாவதாரத்துல பெருமாள் பண்ண உபகாரங்களை மூணு விஷயங்கள் ஆச்சாரியர்களால கொண்டாடப்பட்டதாக இருந்துருக்கு. அதுல முதல்ல இருந்துருக்கிறது அகல்யா ரக்ஷணம். இந்த அகல்யா ரக்ஷணம்ன்றது தானே போய் ரட்சிச்சது, இது தேசிகன் காண்பிக்கிற, அதாவது வருந்துகிற அபேட்சிக்காமல் இருக்கச்சேயே கூட தானாகவே தன் காரியமாகவே அந்த இடத்துல கௌதமனுடைய ஆசிரமத்துக்கு போய் ரக்ஷணம் பண்றது. ரெண்டாவது சேது பந்தனம், இது இன்னைக்கு நாளைக்கு ராமாவதார காலத்துல மாத்திரம்னு இல்லாமல் எல்லா காலத்திலையும் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றதுக்காக பண்ணின சேது பந்தனம். மூணாவது தன்னடிச்சோதிக்கு பெருமாள் எழுந்துடும் போது அயோத்தியில இருந்துருக்கிற புல்லு பூண்டுலேருந்து எல்லாத்துக்கும் நற்கதி
கொடுத்து எல்லாத்தையும் மோட்சம் பெறும்படியாக பண்ணினது. இப்படிப்பட்ட ஒரு மூணு விசேஷத்தெல்லாம் மூணு விசேஷமும் நமக்கு தெரிவிக்கும்படியாக இருந்திருக்கிற சப்தம்தான் கிருபணஜந்து சிந்தாமணி என்பதாக சொல்லுகின்றார். சிந்தாமணியாக அதே மாதிரி ராமாவதாரத்துல எத்தனையோ விசேஷங்கள் இருந்துருக்கு. இந்த சேது மாத்திரம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, உபனிஷத்துல சொல்லுகிறது சொல்லப்பட்டிருக்கிறது அமிர்தஸ்ய ஏஷ சேதுஹு என்பதாக. பிராப்தியமாகவும் பிராபகனாகவும் பெருமாளே இருந்திருக்க, நாம் அடைபவனாகவும் நம்மளை அடைவிப்பவனாகவும் பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். அமிர்தஸ்ய ஏஷ சேதுகுன்னு அது இந்த இடத்துல சேதுன்றதை காண்பிக்கிறது. நமக்கு நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போறது தானே, பாப்பங்கள் போயிட்டுனாக்க தானா மோட்சம் வரப்போகுது. அந்த பாப்பங்களை போக்கடிக்கக்கூடியதாக இருந்திருக்கிற சேதுவாக இருந்திருக்கவர் பெருமாள் தான். அந்த பெருமாளை தான் இந்த சேதுவாக இந்த இடத்த நமக்கு காண்பிக்கிறார் அப்படின்னு ஒண்ணு. பெருமாளை பொறுத்த வரைக்கும் இன்னொன்னு ஒண்ணு, சேதுனுடைய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டவனா, லோகத்துக்கு ஒரு சித்தத்தை பண்றவனுக்கு சர்வபூதங்களிடத்துலயும் யார் சித்தம் சர்வபூதேஷு கோஹிதான்னு பிரஷ்னம் பண்றார் வால்மீகி. அதுக்கு பதில் சொல்றார் ராமன் தான். அப்ப சர்வபூதங்களிடத்துலயும் சித்தத்தை எப்படிப்பட்ட சித்தத்தை பண்ணார் அப்படின்னா, சேது பந்தன ரூபமான சித்தத்தை பண்ணவராக இருந்திருக்கார் பெருமாள் என்பதாக. இப்படி எத்தனை எத்தனையோ சொல்லிட்டு போலாம். ராமாவதாரத்துல இந்த சேது பந்தனம் பண்ணத்தினுடைய ஒரு விசேஷம். இதுக்கு முக்கியமான காரணம் பிராட்டி சம்பந்தம் தான். அந்த பிராட்டிக்காக பண்ணின ஒரு சேது, அந்த திருவிழா அந்த திருவணை என்று எல்லோரும் சொல்லப்படுகின்றது. அந்த சேதுவை கட்டும்படியாக பண்ணினவள் தயாதேவி. அப்பேற்பட்ட தயாதேவியினுடைய பிரேரணையினால ராமாவதாரம் பண்ணி சேது பந்தனம் பண்ணி லோகக்ஷேமத்தை ஏற்படுத்துகிறார் பெருமாள் சீனிவாசன் என்பதாக. இந்த ஸ்லோகத்துல ராமாவதாரத்தினுடைய பெருமைய முக்கியமான காரணத்தை சுவாமி தேசிகன் அருளி செய்கின்றார். அப்பேற்பட்ட சீனிவாசனுடைய கிருபையும் தயாதேவியினுடைய கிருபையும் நமக்காக அவர் தயாதேவியினுடைய பிரேரணையினாலே சமாசகரனாக இருந்திருக்கிற சீனிவாசன் ராமனாக அவதாரம் பண்ணி அந்த சேதுவை நாம் சேதுக்காக பண்ணின இது சொல்லச்சு அந்த சேதுவை நினைச்சுண்டு தீசாமாடினா கூட நம்மளுடைய பாப்பெல்லாம் போயிடும். அந்த சேதுன்னு சொல்லக்கூடிய திருவனையும் நாம மனசா ஸ்மரணம் பண்ணி எல்லாருடைய அனுகிரகத்துக்கும் பாத்திரமாகணும்னு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.